Hello friends, welcome back. In the video, we will talk about the GRT available gold chit scheme details. This is short and sweet. I will explain it. First scheme is GRT Golden 1 scheme. This is up to 18% wastage. If you invest in this, you will have a one-time payment. Now, you have a lump sum amount, 1 lakh rupees, 2 lakh rupees. Gold எடுக்கணும் ஆனா வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்க அப்படினா 11 मंथ्स கழிச்சு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எந்த ஜுவல் வேணாலும் எடுத்துக்கலாம் 18% மேல போச்சுனா நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கோல்டன் 1 சோ நெக்ஸ்ட் சிட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இல்லாம அதாவது வேஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தராங்க இதுல வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து வேல்யூ பேஸ்டாவும் எடுத்துக்கலாம் இல்ல வந்து கோல்ட் weight பேஸ்டாவும் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இதுல கோல்ட் weight பேஸ்டா கொடுக்கறாங்க அப்படிங்கறப்ப கண்டிப்பா எல்லாரும் weight பேஸ்டா இருக்கறத வந்து பிரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா சோ அதனால இது வந்து நம்ம கோல்ட் weight பேஸ்டா இருக்கிற மாதிரியான ஸ்கீம்னு கூட நம்ம வெச்சுக்கலாம் சோ கோல்ட் weight பேஸ்ல ஆட் பண்றப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் தான் கிடைக்குது அது சாரி 50% discount தான் கிடைக்குது வேஸ்டேஜ்ல இது எப்படி 50% discountனா என்ன நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா 50% discountன்றத வந்து அப் டு 50% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கற மாதிரி நினைச்சுக்கிறீங்க இது எப்படி வந்து வர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு கால்குலேஷனோட காட்றேன் So, this is the new Golden 11 Flexi. This is the amount of 1000 rupees. You can add 2000, 5000, 10,000. You can add it. You can pay for the add it. 11 months, you can add it. You can add the gold weight. You can add the amount. For example, you can pay for the 11 months. You can add 55,000. You can add the gold weight. You can add the amount. So, you can அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் 50% டிஸ்கவுண்ட் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த சிட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 அப்படிን போட்டுருக்கு இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கறாங்க அப்படிን பாத்தீங்கன்னா இதுவும் வந்து 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இதுல வந்து வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் கொடுக்கறாங்க அப் டு 18% வேஸ்டேஜ் அப்படினா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜுவல் எடுக்கறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 18% குள்ள தான் இருக்கு அதோட வேஸ்டேஜ் அப்படினா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்டேஜ் கிடையாதுன்ற மாதிரியான அர்த்தம்தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு weight basisல ஆட் பண்ணுவாங்களா அப்படினா கண்டிப்பா weight basisல ஆட் பண்ண மாட்டாங்க இது வந்து value based மட்டும்தான் இதுல வந்து உங்களுக்கு அப் டு வேல்யூ பேஸ்ல ஆட் பண்ணிட்டே வருவாங்க சோ இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படின்றது நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன் அது உங்களுக்கு காட்றேன் So, now in the calculations, on the left side is the new Golden 11 Flexi. That is the 50% discount on wastage. That is the left side. Right side is the up to 18% wastage. This is the way to work. You can see that there are doubts. So, this is the work. So, if you have a chit, you can pay for a chit. You can pay for a chit. You can pay for a chit. You can pay for பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அமௌண்டாவும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் most of them prefer பண்றது வந்து weight basisல தான் நீங்க அமௌண்டா வேணும்னா 22000 ரூபாய்க்கு நீங்க ஜுவல் வாங்குலாம் இப்போ எங்க weight basis அப்படினா 3.76 grams வருதா இப்போ 3.76 வந்து நமக்கு accumulate ஆயிருக்க gold weight நீங்க இப்போ எடுக்கிற ஜுவல்லுக்கு வந்து 16% wastage போட்டுருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் for example 16% போட்டுருக்காங்க அப்படினா 16%ல 50% எவ்வளவு அப்படிதான் நம்ம வந்து calculate பண்ணிக்கணும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 16% னு போட்டுருக்கலையா இதுவே வந்து 50% வரைக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறீங்க சோ அப்படி வந்து வர்க் ஆகாது 16% அப்படினு வரப்போ அதுல 50% எவ்வளவு 8% சோ உங்களுக்கு 8% லெஸ் பண்ணிட்டு 8% க்கு வந்து நமக்கு வேஸ்டேஜ் வரும் சோ அந்த 8% வேஸ்டேஜ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 0.300 grams வருது சோ இத வந்து இன்டு அன்னைய கோல்ட் ரேட் எவ்வளவுவோ அத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இன்னி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைய கோல்ட் ரேட் கால்குலேட் பண்ணிருக்கேன் இன்னைய கோல்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5850 So, in the 0.300 grams into 5850 போட்டிங்கனா உங்களுக்கு 1755 ரூபாய் வருது. நமக்கு ஆக்சுவலா சேவ் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கனா 3000 ரூபாய் நமக்கு சேவ் ஆயிருக்கும். அதாவது வேஸ்டேஜே இல்லாம எடுக்குறோம் அப்படினா 3500 ரூபாய் நமக்கு சேவ் ஆயிருக்கும். பட் நமக்கு 50% தான் வேஸ்டேஜ்ன்றதால இதுல பாதி தான் வந்து நமக்கு சேவ் ஆகுது. சோ 1755 ரூபாய் நம்ம கட்டுவோம். 1755 ரூபாய் வந்து நமக்கு சேவ் ஆகுது. சோ இதுதான் வந்து இந்த சிட் ஸ்கீம் இருக்கு இல்லையா இதுல இருக்கிற பெனிஃபிட். So, now, next chit scheme, what benefits are there?
இந்த சிட் ஸ்கீம்லேயும் வந்து அதே அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், 2000 பே பண்ணுறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ்க்கு கட்டியிருப்பீங்க 22,000 ரூபாய். ஆனால் இந்த 22,000 ரூபாய்க்கு தான் வந்து நீங்கள் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து வெயிட் பேஸஸில் ஆட் ஆகாது, வேல்யூ பேஸ்ட் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 11 மந்த்ஸ் கட்டியிருக்கீங்கன்றப்போ நகை விலை ஏறிட்டே தான் போகுது. உங்களுக்கு வந்து அதே அமௌண்ட்டில் இருக்காது, அதே அமௌண்ட்டில் இருக்காது. ஒரு கிராமுக்கு 5850 வந்து இன்றைக்கி 5850, உங்களுக்கு 11 மந்த்ஸ் கழித்து கண்டிப்பாக ஒரு 6,000 ரூபாவை தொட்டிருக்கும். ஸோ 6,000 ரூபா வந்து டச் ஆகிருக்கு அப்படின்றப்போ 11 மந்த்ஸ் கழிச்சு, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 3.66 கிராம்ஸ் தான் வரும். ஆனால் இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்டேஜே கட்ட மாட்டோம். இந்த 3.66 கிராம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜே கட்டாமல் நகை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஜிஆர்டியில் எப்போவுமே வந்து மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஸோ ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்கிற 3 சிட்டுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.